எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். முதலில் நமது முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஒரு முறை ஒரு நண்பர் அழைத்தார் என்று அவருடைய இல்லத்திற்கு போயிருந்தார். அந்த நண்பர் இந்தியாவுக்கு எதிரானவர், நமது நாட்டின் மீது எந்தவித பற்றோ மரியாதையோ இல்லாதவர். இவர் போன பிறகு வந்தே மாதரம் என்று சொன்னார். அப்படி சொன்னவுடன் ஓடி வந்தது அவருடைய வளர்ப்பு நாய். இவரை பார்த்து கிண்டல் அடித்தார், நீங்கள் வந்தே மாதரம் என்று எந்த வார்த்தைகளை புனிதமாக நினைக்கிறீர்களோ அதைத்தான் என்னுடைய வீட்டின் நாய்க்கு நான் வைத்திருக்கிறேன் என்று கிண்டல் அடித்தார். அதற்கு ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் வாஜ்பாய் அவர்கள் பதில் சொன்னார், வந்தே மாதரத்திற்கு அர்த்தம் தெரியுமா? எங்கள் அம்மாவை போற்றுகிறோம் அல்லது வணங்குகிறோம் என்று அர்த்தம். நீங்கள் உங்கள் தாயை அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள் என்றார். அப்படி இந்த நாள் நமது பாரத தாயை போற்றி வணங்கும் ஒரு நல்ல நாளில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். எழுத்தாளன் என்கிற வார்த்தையை எழுத்தால் ஆள்பவன் என்று பிரித்து பார்க்கலாம், எழுத்தில் ஆள்பவன் என்றும் பார்க்கலாம். நமது தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்த முன்னாள் முதல்வர்கள், மிக அதிக காலம் ஆண்டவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், அவர்கள் அந்த ஆட்சி கட்டிலில் வருவதற்கு எழுத்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எம்ஜிஆர் அவர்களின் படங்களில் பேசிய வசனங்கள் எழுதப்பட்டவை, பாடல்கள் பாடலாசிரியர்களால் எழுதப்பட்டவை. கலைஞர் அவர்களுக்கு பிற எழுத்தாளர்கள் கூட தேவைப்படாமல் அவரே தன் எழுதி எழுதி தன்னைத்தானே செதுக்கி கொண்டவர். இப்படி ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கான முதலமைச்சர்களை உருவாக்கி தந்த முக்கியமான காரணங்களில் ஒன்றான எழுத்தாளர்களாகிய நாம் கம்பீரமாக சொல்லிக்கொள்ளலாம், 24 கிராப்டில் முதன்மையான கிராப்ட், அஸ்திவாரமான அடிப்படையான கிராப்ட் நம் எழுத்தாளர்கள் அமைப்பு என்பது. மற்ற எல்லாருக்குமே வந்து பூஜை போட்டதுக்கு அப்புறம் தான் வேலை. ஒரு எழுத்தாளனுக்கு பூஜை போடுறதுக்கு முன்னாடி வேலை. ஒரு ப்ரொடியூசர் முதல் முதல்ல அட்வான்ஸ் கொடுக்கிறது கதாசிரியருக்கு தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு எழுத்தாளனை குறிப்பதற்கான அத்தனை வார்த்தைகளிலும் உன்னதமான வார்த்தைகள், மகத்தமான வார்த்தைகள். கதை ஆசிரியர், திரைக்கதை ஆசிரியர், பாடல் ஆசிரியர் என்று ஆசிரியர் என்கிற ஒரு வார்த்தை, மாதா பிதா குரு தெய்வம் என்கிற அந்த மூன்றாவது ஸ்தானத்தில் இருக்கிற அந்த ஆசிரியர் என்கிற வார்த்தை வேறு எந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கிடையாது. இன்னொரு சிறப்பு அப்படின்றது பார்த்தோம்னா, மற்ற ஒரு இசை அமைப்பாளரோ இல்லை மற்ற இயக்குனரோ கலை இயக்குனரோ இவர்கள் எல்லோருமே தனித்து இயங்க முடியாது, கூட்டாகத்தான் செயல்பட முடியும். ஆனால் ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு பேப்பர் பேனா போதும், தனித்து இயங்குபவன். எங்கள் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் பாக்யராஜ் சாருக்கு அந்த பேப்பர் பேனா கூட தேவையில்லை. அவர் வாய்மொழியாகத்தான் கதையை சிந்திக்கிறார், கதையை பேசுகிறார், திரைக்கதையை சொல்கிறார், வசனத்தை சொல்கிறார், அவருக்கு அது கூட தேவையில்லை. ஸோ இப்படி ஒரு உன்னதமான ஒரு முதன்மையான ஒரு அமைப்பை சேர்ந்த நாம் எல்லாம் இன்று கூடியிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 21வது பொதுக்குழு நடக்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக மிக புகழ்பெற்ற காரைக்குடி நாராயணன் சார் அவர்களுக்கு பாராட்டு விழா,
203 கதைகளை நமது சங்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். அவருடைய சாதனைகள் மிகவும், பின்னாடி வர்றவங்கெல்லாம் நிறைய பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும், அதனால் அவருடைய சாதனைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் பாராட்டி பேசுவதற்கு சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறார்கள். இந்த முதலில் துவங்க இருக்கும் இந்த பாராட்டு விழாவை இப்பொழுது இங்கே தொகுத்து அளிப்பதற்காக இந்த பிரபாகர் இன்னொரு பிரபாகரை அழைக்கிறேன். இயக்குனரும் வசனகர்த்தாவுமான, தமிழ் தெலுங்கு இரண்டு மொழிகளிலும் சாதனை செய்து கொண்டிருக்கும் தி பிரபாகர் அவர்கள் இப்பொழுது இந்த நிகழ்வை தொடர்ந்து தொகுத்து அளிப்பார். த ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். இந்த பொதுக்குழுவிற்கு முன்பு நாம் சிறப்பு செய்யவிருக்கும் மூத்த எழுத்தாளர் திரு காரைக்குடி நாராயணன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் சாதனையாளர்களுக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், செயற்குழு உறுப்பினர்களுக்கும் வணக்கம். பொதுவாக நாம் எந்த ஒரு மங்கள நிகழ்ச்சியாக இருந்தாலும் பெரியவங்க காலில் விழுந்து வணங்கிட்டு அவங்க ஆசீர்வாதத்தோடு நாம் ஒரு நிகழ்ச்சியை துவங்கணும்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் 1979 ஆண்டு துவங்கப்பட்ட நமது தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் பல பொதுக்குழுக்கள் நடைபெற்று இருக்கிறது. தொழிற்சங்க அடிப்படையிலேயே அந்த பொதுக்குழுக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெற்றிருக்கிறது. முதல் முறையாக மரியாதைக்குரிய நமது தலைவர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் இந்த நிகழ்வை, நாம் ஒரு மூத்த எழுத்தாளருக்கு சிறப்பு செய்து அவரின் ஆசியோடு ஆசீர்வாதத்தோடு இந்த பொதுக்குழுவை துவங்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் யோசனை சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே நமது சங்கத்திலே 203 கதைகள் பதிவு செய்து சாதனை படைத்த மூத்த முன்னோடி எழுத்தாளர் திரு காரைக்குடி நாராயணன் அவர்களுக்கு இன்று இந்த சிறப்பு செய்யப்படவிருக்கிறது. நாம் நமது சங்கத்திற்கு நெற்றித்தலம் விட்டு வாழ்த்தும் நிகழ்வாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிகழ்விற்கு வருகை விருந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடைக்கு நமது நிர்வாகிகளை அழைக்கிறேன். மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் திரு லியாகத் அலிகான் அவர்கள், மரியாதைக்குரிய பொருளாளர் திரு பாலசேகரன் அவர்கள், மரியாதைக்குரிய துணை தலைவர்கள் திரு யார் கண்ணன் அவர்கள், மரியாதைக்குரிய துணைத் தலைவர் திரு ரவி மரியா அவர்கள், மரியாதைக்குரிய இணைச் செயலாளர்கள் ஐயா கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள், வி பிரபாகர், திரு சி ரங்கநாதன் அவர்கள், திரு மங்கை ஹரிராஜன் அவர்கள், சிறப்பு விருந்தினர்கள் நமது மரியாதைக்குரிய திரையுலக மார்க்கண்டேயர் என்று நாம் எல்லாம் வணங்கும் புகழும் ஐயா சிவகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மரியாதைக்குரிய மூத்த எழுத்தாளர் திரு கலைஞானம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
சீசிங்கன்னா தெரிஞ்சு இல்லையா? மரியாதைக்குரிய நமது எழுத்தாளர் சங்கத்தின் முன்னோடியாகவும் இந்த எழுத்தாளர் சங்கத்தினுடைய நிறுவனர்களில் ஒருவராகவும் இருக்கும் ஐயா பூவை செங்கிட்டுவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சங்கத்திற்காகவும் சங்க நலனிற்காகவும் உழைத்த ஐயா திரு மயிலை குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மரியாதைக்குரிய திரு திரிசக்தி சுந்தரராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இப்பொழுது நமது விழா நாயகர் நமது சங்கத்திலே 203 கதைகளை பதிவு செய்தவர், நாடக உலகில் திரையுலகில் மிகவும் புகழ்பெற்றவர், நமக்கெல்லாம் முன்னோடியாக வாழும் வரலாறாக இருக்கின்ற ஐயா காரைக்குடியார் அவர்களை நமது தலைவர் அவர்கள் மேடைக்கு அழைத்து வருவார்கள். நாம் பெற்றிருக்கக்கூடிய தலைமை இந்திய திரையுலகமே இவர் பெயர் சொன்னால் திரும்பி பார்க்கும். திரைக்கதை மன்னன் என்று நாம் குறிப்பிட்டாலே போதும், நமது தலைவர் பெயர் உடனடியாக இந்திய திரையுலகில் அனைவருக்கும் அனைவர் நினைவுக்கும் வரும். அப்படி ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். அனைத்து சங்கங்களுக்கும் தலைமை கிடைக்கும், நமக்கு உன்னதமான ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார். தலைவரின் வழிநடத்தலில் நம் சங்கம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வை கூறலாம். அந்தியும் இரவும் சந்தித்து சங்கமிக்கும் மங்களகரமான இந்த நேரத்தில் உழைப்பிற்கு உற்சவம் நடக்கிறது, திறமைக்கு திருவிழா நடக்கிறது, விடாமுயற்சிக்கு விருது வழங்கும் விழா நடக்கிறது, நம்பிக்கைக்கு நலுங்கு நடக்கிறது. உறுப்பினர்கள் அனைவரையும் உறுப்பினர்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். உங்களின் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள், கலையுலக மார்க்கண்டேயர் நமக்கெல்லாம் வழிகாட்டி சிவகுமார் சார் அவர்கள், நம்முடைய மூத்த எழுத்தாளர் கலைஞானம் சார் அவர்கள், இங்கே நம்முடைய மூத்த உறுப்பினராக இருந்து சங்கத்திற்காக சேவைகள் செய்த பூவை செங்குட்டுவன் அவர்கள், நம்முடைய அரசவை கவிஞராக இருந்த முத்துலிங்கம் அவர்கள், இப்படி எண்ணற்ற முகங்களை நாம் வருக வருக என இன்முகம் காட்டி இருகரம் நீட்டி அழைக்கிறோம். அதே சமயத்தில் இங்கு ஆத்மார்த்தமாக நிமாய் கோஷ் அவர்களையும் எம்பி சீனிவாசன் அவர்களையும் நினைவு கொள்ளும் நேரம் இது. அவர்களை இந்த அவைக்கு நாம் வரவேற்க வேண்டும். குயிலன், உசிலை சோமநாதன், தேவநாராயணன், இரா பழனிசாமி, மாரா, எம்டி சுந்தர், திலகம் நாராயணசாமி, ஆஞ்சநேய புஷ்பானந்த் மற்றும் மறைந்த விசு சார், பிரைசூடன், அதுபோல் குணா, இப்படி எண்ணற்றோரின் உழைப்பால் உயர்ந்து நிற்கும் இன்றைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் மிகப்பெரிய கௌரவமாக விளங்கும் நம்முடைய இந்தியாவின் அடையாளம் இயக்குனர் எழுத்தாளர் பாக்யராசர் அவர்கள் நமக்கு தலைவராக இருப்பது தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் இன்றைய வரலாற்றுக்கு ஒரு சான்று. இன்றும் நம்மோடு இருந்து கொண்டு சிறந்த இந்த அஸ்திவாரமாக தூணாக இருக்கும் குகநாதன் சார், மயிலைக்குமார், காரைக்குடி நாராயணன் சார், இப்படி எத்தனையோ பேர் இன்னும் இங்கே நம்முடைய முகங்கள் தெரியாமல் இருக்கலாம். அவர்களுடைய உழைப்பும் உற்சாகம்தான் இன்றைய இந்த வெற்றிக்கு காரணம். காரைக்குடி நாராயணன் சார் ஒரு 20 வயதுக்குள்ளாகவே 19 வயதில் திக்கற்ற பார்வதி என்கிற தேசிய விருது பெற்ற படத்திற்கு எழுதினார். அப்படி தொடங்குகிறது அவருடைய வாழ்க்கை. பிறகு எம்ஜிஆர் மலைக்கோட்டு என்று அனந்த வீடனிலே 750 ரூபாய்க்கு கதை எழுதுகிறார். சாகாவரம் என்று கல்கியிலே கதை எழுதுகிறார். பட்டத்து ராணியிலே உதவி இயக்குநராக
பணிபுரிகிறார். அதற்கு அடுத்து பார்த்து பார்த்தீர்களானால் உங்களுக்கெல்லாம் இன்றும் இனித்து கொண்டிருக்கிற நான்கைந்து பாடல்களுக்கு அவர் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அடையாளம். மாதா உன் கோயிலில் மணிதீபம் ஏற்றினேன் அவருடைய அச்சாணி படத்திலே, சின்ன புறா ஒன்று அவருடைய அன்பே சங்கீதா படத்திலே, உன்னிடம் மயங்குகிறேன் தேன் சிந்து தேவானம் நம்ம சிவகுமார் சார் நடித்த படம், அதே மாதிரி மல்லிகை என் மன்னன் மயங்கும் மறக்க முடியாத பாடல், தீர்க்க சுமங்கலியில் இடம்பெற்ற பாடல், அந்த படத்திற்கு ஜிபிஎஸ் கதை எழுதுவதாக தொடங்கப்பட்ட படம் தீர்க்க சுமங்கலி, ஜிபிஎஸ் தால் இயலாமல் போனதால் அதன் முழு பொறுப்பை ஏற்று முடித்து அதில் மறக்க முடியாத பதிவுகளை ஏற்படுத்தியவர் காரைக்குடி. உன்னை எதிர்பார்த்தேன் கண்ணாணி வாவா ராதா படத்தில் இடம்பெற்ற பாடல், ஸ்ரீரங்கனோ ஸ்ரீதேவியோ மீனாட்சி குங்குமத்தில் அவர் தயாரித்த படத்தில், இப்படி ஒரு மிகப்பெரிய அடையாளமாக திகழும் காரைக்குடி நாராயணசார் அவர்கள். கலைமகள் நாராயணசாமி ஐயரின் அந்த பரிசை ஜிமிக்கி என்ற நாவலுக்காக பெற்றவர். இலக்கிய பீடம் வழங்கிய கண்ணன் விக்ரமன் இங்கே வந்திருக்கிறார், எழுத்தாளர் விக்ரமன் அவர்களுடைய புதல்வர். இலக்கிய பீடம் வழங்கிய தாய்ப்பறவைக்கான நாவலுக்கும் அவருக்கு பரிசு கிடைத்தது. இதையெல்லாம் விட அரசு நாணயம் என்கிற தொடருக்கு அவர் கதைவசனம் எழுதுகிற போது கூட, ஏவிஎம்முக்கு எழுதுகிற போது அரசு விருதை பெற்றவர். இதற்கெல்லாம் அப்பால் முத்தாய்ப்பா ஒரே ஒரு விஷயம், அச்சாணி படம் ஐந்து மொழிகளில் அவருடைய அச்சாணி கதை, அது அச்சாணி தமிழில் வெளியாவதற்கு முன்பு மலையாளத்தில் ஒருவர் அந்த கதையை நாடகமாக நடத்தப்பட்ட அந்த கதையை வாங்கி கொண்டு போய் மலையாளத்திலே திரைப்படமாக்கினார். அந்த படத்தில் கிடைத்த வசூலில் இன்றும் இருக்கின்ற கேரளாவின் நூலகம் உருவானது அச்சாணி படத்தில். அவருக்கு இன்னும் வந்து அச்சாணி ரவி என்றுதான் அந்த தயாரிப்பாளருக்கு பேர். இப்படியெல்லாம் பதிவுகள் உள்ள ஒருவருக்கு 203 கதைகளுக்காக இன்று நடக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றிகள், நன்றி, வணக்கம். என்னுடைய ஒரே இனமான சக எழுத்தாளர்களே, இந்த அருமையான விழா பொதுக்குழுவுக்கு முன்னால் வரவேற்புரைக்கு முன்னால் சொன்னார் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் சொன்னார் போல், தாயை வணங்குதல் போல் வணங்குகிறோம் என்று காரைக்குடியாரின் இந்த நிகழ்ச்சியை சொன்னார். இந்த பொதுக்குழு அல்லது இந்த கூட்டத்திற்கு மங்களமான ஒரு பொட்டு வைத்தது காரைக்குடியார் அவர்களுடைய விழா என்பது மங்களமான விஷயம். நான் பொதுவாக வியாழக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மாலையில் போகும் வழக்கம் உண்டு. அந்த வழக்கத்தை மீறி தலைவர் பாக்யராஜ் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இங்கே நான் வருகை தந்தேன். வழக்கத்தையும் மீறி வந்திருக்கிறேன், வழக்கையும் மீறி வந்திருக்கிறேன். அதாவது காரைக்குடியார், அதுக்கு முன்னால் பாக்யராஜ், ஏன்னா அவர் தான் நேற்று 10:00 வந்து நீங்கள் கட்டாயம் வரணும்னு ஃபோன் பண்ணார். எதுக்காக சொல்கிறேன்னா, அவருக்கு நினைவு இருக்கிறதான் தெரியல, 1978 ஹெச்எம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், அந்த ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு பங்களாவில் ஷூட்டிங், சிகப்பு ரோஜாக்கள், அதில் வந்து அவர் அந்த பட்லர் வேஷத்தில் வருவார், கமலஹாசன் கதாநாயகராக நடிக்கிற அந்த, அதில் உதவி இயக்குனர். அப்போ நான் ஃபிலிமாலையால் வங்கியில் அதிகாரி, ஆனால் ஃபிலிமாலையாலையும் நான் வந்து நிறையா எழுதிட்டு இருந்தேன், பல பிரபலமான நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் எல்லாம். அப்போ இவரை முதன் முதலாக நான் 1978 மார்ச் மாதம் என்று நினைக்கிறேன், ஆயிடுச்சு கிட்டத்தட்ட 45 மேலே ஆயிடுச்சு, அப்பொழுதிலிருந்து அவருடன் தொடர்பு உண்டு. பின்னால் நான் இந்தோனேஷியாவிலிருந்து வந்த பிறகு நேரடியான தொடர்பு, அவருடைய குடும்பத்தினருடன் என்னுடைய குடும்பத்தினருக்கு பழக்கம். இப்படி இன்றைக்கி ஒரு நல்ல நாளில் வந்து இந்த நிகழ்வு நடக்கிறது, அவருக்கே அது தெரிந்திருக்கிறார். சுதந்திர திருநாள், இனிய சுதந்திர திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். என்னன்னால், அவருடைய படம் இன்று போய் நாளை வா, மறக்க முடியாத நடுத்தர வர்க்கம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து யாராவது 2 பேருக்கு, மற்றவங்களை பற்றி நான் வந்து குறையாக சொல்ல, நடுத்தர வர்க்கம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்று சொல்பவர்களை வைத்து படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட்டாகி அவர்கள் மனதில் பதிந்தவர்கள் 2 பேர் என்றால், ஒன்று அண்ணன் பாக்யராஜ், இன்னொன்று அண்ணன் விசு அவர்கள். அந்த இன்று போய் நாளை வா அப்பெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஏஜ் குரூப் தானே, முன்ன பின்ன அப்போ பார்க்கும்போது
அதில் வந்து ஒரு அந்த ஜோக் இன்னும் வந்து கூட என்னுடைய பேத்தி 12-10 வயசு அவங்கக்கிட்ட கூட அதை சொல்லி இப்போ கூட ஃபோனில் பேசும்போது நடுவில் ஹிந்தியில் பேசினா ஏ காவுமே ஏக்கில் எடுக்க ரகுதாத்தா அப்படின்னு வந்து என்ன அவங்க கிண்டல் பண்ணுவாங்க நான் ஹிந்தி பேசுகிறத. இந்த படத்தை அவங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னுடைய தலைமுறை நம் தலைமுறையில் தானே. இன்றைக்கி ரகுதாத்தான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு 15 ஆகஸ்ட். அதேச்சியாக அந்த ட்ரெய்லரை பார்த்தேன், ரகு தாத்தான்னு வந்திருக்கு அப்படின்னா என்னுடைய நினைவுகள் அப்படியே அந்த இன்று போய் நாளை வா படத்தை அது சுற்றி வருகிறது. அந்த ட்ரெய்லரில் பார்த்தா என்ன சப்ஜெக்டுன்னு பார்த்தா ஹிந்தி தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு யாரோ ஒருவரை பற்றியான கதையாது. அப்போது எத்தனை வருடங்கள் இன்று போய் நாளை வா வந்து இருக்கும், ஒரு 30-35 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது அதை தாண்டி அது தலைமுறைகளாக மனதில் பதி அந்த ஹிந்தி தெரியாமல் அந்த அரைகுறையாக அந்த ஹிந்தி பேசுபவர் அப்படின்னா அந்த ஏகாவுமே ஏக்லடுக்கா ரகு தாத்தா இருந்தான் என்று சொல்வதான வார்த்தை, அதே ரகு தாத்தா என்று திருப்பி திருப்பி சொல்லுவார்கள். அதுதான் அந்த காமெடி அந்த படத்தில். இத்தனை வருடங்கள், 40 வருடங்கள் கழித்து அதை தலைப்பாக அதை வைக்கிறார்கள் என்றால் இதுதான் ஒரு எழுத்தாளனின் மரியாதை. இதை நான் காரைக்குடியாருக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னொன்று ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவேன், 10 நிமிடத்தில் முடிக்கணும்னு யாருக்குன்னு நான் ரொம்ப அன்போடையும் கொஞ்சம் கராராகவும் சொன்னார், முடிச்சுருவோம். எதுக்காக சொல்கிறேன்னா, தமிழ் எழுத்தாளர்களுக்கு நீங்கள் இப்போது சிட்னி ஷெல்டன் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், பெரிய மிகப்பெரிய ஆங்கில நாவல் எழுத்தாளர்கள் நிறைய பேர் படித்திருக்கீங்க, ரேஜ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரி, அதர் சைட் ஆஃப் மிட்நைட்னு உலக புகழ்பெற்று. அவருடைய இன்றைய மதிப்பு என்ன தெரியுமா, சொத்து மதிப்பு எழுத்தில் சேர்த்தது சுமார் 25,000 கோடி ரூபாய். ஹாரி பாட்டர் அப்படின்ற நாவல் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை எழுதின ஜே கே ரவுலிங் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியுடைய இன்றைய சொத்துமே எழுதிட்டு இருக்காங்க அவங்க. ஹாரி பாட்டர்னா அந்த பசங்கள்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து எடுத்து வச்சுட்டு படிப்பாங்க, அந்தளவுக்கு புகழ், 1,000 கோடி ரூபாய். ஆனால் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எழுத்தாளன் வந்து கோடிகளில் சொத்து இல்லை, பல எழுத்தாளர்கள் எங்கோ ஒரு கோடியில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சொத்து என்றால் அந்த எழுத்து தான் அவர்களுடைய சொத்தாக இருக்கிறது. அந்த வகையிலே கூட சமீபத்தில் ஒரு செய்தி படித்த பார்க்கும்போது, இதில் மகாராஷ்டிராவில் ரெய்காட்னு ஒரு இடத்துல ஏதோ ஒரு வீட்டில் திருடுங்க பூந்து வீட்டில் எல்லாத்தையும் திருடிட்டு குவிச்சிட்டு போயிட்டாங்க. போகும்போது அப்படி நிமிந்து பார்த்தா அந்த ரூமில் வந்து ஒரு படம் போட்டிருந்தது, நாராயண் சுர்வே என்ற ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் எழுத்தாளர் அவருடைய படம். அவர் இறந்து போய் 10 வருஷம் ஆச்சு. அவர் வந்து சமுதாயத்திற்காக அடிமட்ட மக்களுக்காக நிறைய எழுதியவர். அவர் படத்தை பார்த்தோன்னே இவர் வீட்லேயே வந்து திருடணும் நம்ம அப்படின்னு எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு செத்து போனவருக்கு ஒரு சின்ன கடிதம் எழுதி வச்சான், ஐயா உங்கள் வாரிசு வீடுன்னு தெரியாமல் வந்து திருடிட்டேன், எல்லாத்தையும் பத்திரமா அப்படியே திருப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டான். திரும்பி வீட்டை உடச்சிக்கிட்டு வந்தவங்க அவங்க அப்புறம் வீட்டுக்காரங்க வந்து பார்த்தபோது இந்த கடிதத்தை பார்த்தார்கள். இந்த அந்த சொத்துக்களை காப்பாற்றியவர் யார் என்றால் நாராயண சுர்வே அல்ல, அவரது எழுத்து அவருடைய தலைமுறைகள் தாண்டி. இதுதான் எழுத்தாளனின் மதிப்பு. இப்போ நம்ம காரைக்குடி நாராயணன் அவர்களுக்கு வருவோம். அவரை பற்றி நிறைய தகவல்கள் திரு யார்கண்ணன் அவர்கள் சொன்னார் வரிசையாக. இந்த எப்பவுமே பார்த்தீங்கன்னா யார் வந்து திரைப்படத்தில், நானும் திரைத்துறை சம்பந்தர் டிபார் 2-3 படங்கள் தயாரித்தவன், டிவியிலெல்லாம் ஹீரோவாக நடித்தவன், நாடகத்தில் 800 முறை நாடக மேடை ஏறியவன், 12 புத்தகங்கள் கவிதை புத்தகங்கள், பத்திரிகையாளன், 1,000 தலையங்கங்கள் எழுதியவன், அதெல்லாம் விட்டுருங்க. யார் வந்து நிலைத்து நிற்க முடிகிறது திரைப்படத்துறையில் வெகு நாட்கள் அப்படின்னா, மற்றவர்கள் தவறாக நினைக்க வேண்டாம், இந்த நாடகத்துறையிலிருந்து வருகிறார்களே இவர்கள்தான் கடைசி வரை நிலைத்து நிற்கிறார்கள். ஏன் கேட்டால் அந்த பேஷன், அவர்களுக்கு அந்த எழுத்துபால் உள்ள அந்த ஈர்ப்பு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் விடாது. அது எதுக்காக நான் வந்து அந்த உதாரணத்தை இப்போ சொல்கிறேன்னா, திரு காரைக்குடி நாராயணன் அவர்கள் இவ்வளவு 28 நாடகங்கள் எழுதியிருக்கிறார், 29 படங்களில் வந்து கதைவசனம் எழுதியிருக்கிறார், 8 அல்லது 9 படங்கள் தயாரித்து இயக்கியிருக்கிறார், பாடல்கள்லாம் வரிசையாக சொன்னார். அதில் எனக்கு ஞாபகம் வந்து அவர் யாருக்குன்னு விட்டுட்டாருன்னு நினைக்கிறார், ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே அந்த படமும், அந்த பாட்டும் வந்து மிக பிரபலமான ஒரு பாட்டு. இப்படி இவ்வளவு இருந்தாலும் நான் காரைக்குடி நாராயணன் அவர்களுடன் சமீப காலமாக மிக நெருக்கமாக பழகும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இவ்வளவு அருமையான மனிதர், இவ்வளவு பெருமை உள்ள மனிதர், மிக மிக எளிமையான மனிதர் என்பதுதான் இவருடைய பெருமைகளை தாண்டி நான் அவரை அதிகமாக மதிக்கக்கூடிய ஒரு காரணம்.
என்னென்னா ரொம்ப சாதாரணமாக வந்து சார் திருசக்தி சார் நான் வந்துட்டோமா அப்படிம்பாரு. அப்புறம் வந்து திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அவர் பாட்டில் யார் பின்னாலே ஒரு ஸ்கூட்டரில் பின்னாலே ஏறி உட்காந்துட்டு வருவார், இல்லை ஒரு ஆட்டோவில் ஏறி வருவார். ரொம்ப சாதாரணமாக இல்லை சார் நான் காரில் ட்ராப் பண்ணிட்டு போனேன், இல்லை இல்லை நான் பாட்டில் போயிடுவேன்னு சொல்லிட்டு அப்படி எதிரில் போய் டப்புன்னு வேற எங்கேயோ போயிடுவார். இந்த எளிமை, அந்த எளிமை தான் அவரை இன்னும் அந்த உயரத்திலே வைத்திருக்கிறது. காரைக்குடி நாராயணன் 203 எழுதினார்னு சொன்னார். அப்புறம் யாரோ போயார் அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்த போது சொன்னார், இப்பொழுது அவர் வந்து எம்டி சுந்தர் அவர்களும் வி சி குகநாதன் அவர்களும் கூட 200 கதைகளுக்கு மேல் எழுதியிருக்கிறார்கள் என்று. இப்போலாம் அந்த 200 கதை வாழ்நாள் பூரா எழுதின ஆட்களே ரொம்ப கம்மி எழுத்தாளர்னு வர்றவங்க, நான் பொதுவாக சொல்கிறேன் இந்த இந்த தலைமுறையில். அப்படி இருக்கும் பொழுது ஒரு குறுகிய காலத்தில் 200 கதைகளை எழுதி அது 200 கதைகளில் சினிமா ஆக போதான அவருக்கு வந்து நம்பிக்கை இருக்கா? நிச்சயமாக இருக்க முடியாது, வாய்ப்பில்லை யதார்த்தத்தில். ஆனால் அதை தாண்டி விடிகாலையில் 4 ஆனால் எழுதணும், 5 ஆனால் எழுதணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த எழுத்து மேல் இருக்கும் அந்த ஆர்வமும் அந்த ஈர்ப்பும் தான் இன்று வரை அவரை அந்த உயரத்தில் இருக்கிறது. சங்கம் பாக்யராஜ் அவர்கள், இங்கே அண்ணன் நண்பர் சிவகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள், பட உலகத்தின் மார்க்கண்டேயர். அதாவது எதுக்காக இதுவாகனா இவங்களாம் போவையார் அவர்கள் இத்தனை பேர் இதே மாதிரி 200 என்ற என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு கூடிய குறுகிய காலத்தில் காரைக்குடி நாராயணனோ இல்லை அவரை போன்றவர்களோ 200 என்பதை 300 கதைகளோ 400 கதைகளோ என்று அதை முடிக்க வேண்டும், அதற்கு பாக்யராஜ் தலைமையில் விழா எடுக்க வேண்டும், என்னை அவசியம் நீங்கள் அழைக்க வேண்டும், நானும் வந்து வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். மரியாதைக்குரிய திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள், அவர்களுக்கு நமது தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக தலைவர் திரு பாக்யராஜ் அவர்களுக்கும் திரு காரைக்குடி வேளாநாயகர் காரைக்குடி நாராயண் அவர்களுக்கும், அறக்கட்டளை உறுப்பினர் திரு வழக்கறிஞர் இரா சீனிவாசராவ், இங்கே இருக்கீங்களா, அவர் இப்பொழுது அறக்கட்டளையின் அனைவரின் சார்பாக தலைவர் பாக்யராஜ் அவர்களுக்கு என்றும் தலைவர் இதுபோலவே பச்சையாக பசுமையாக இருக்க வேண்டும் என்ற வாழ்த்துடன், அடுத்து விழாவின் நாயகர் திரு காரைக்குடி நாராயணன் அவர்களுக்கு இரா சீனிவாசராவ் அவர்கள் மரியாதை செய்வார். மிக்க நன்றி. நன்றி சீனிவாசராவ். சீனிவாசராவ் சென்னை உயர்நீதிமன்ற அம்பேத்கர் சங்க வழக்கறிஞர் சங்க தலைவர், தலித்திய எழுத்தாளரும் கூட. அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் சங்கத்தில் கதை பதிவு பண்ணுறதில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்றத பல விதங்களில் இப்போ ஒரு நிரூபிச்சிருக்காரு. 203 கதைகளை பண்ணியிருக்காரு. நம்ம சங்கத்தின் மூலமாக பல பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க. அந்த நன்மை அடைஞ்சவங்களில் நமது திரு சங்கர் சார் அவர்கள், பல எழுத்தாளர்கள் இயக்குநர்கள் படம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இங்கே கதை திருடு போகாமல் இருக்கிறதுக்கான பாதுகாப்பை எம்டி சுந்தர் காலத்திலேருந்து நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எம்டி சுந்தர், பூவை செங்கட்டுவன், இந்த புஷ்பானந்த் இவங்கெல்லாம் இருந்தபோது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற இந்த நிர்வாகம், தற்போது விக்ரமன் சார், அதுக்கு பிறகு பாக்யராஜ் சார், இவங்க தலைமைக்கு வந்த பிறகு மேலும் சிறப்பாக ஊரே கொண்டாடுற அளவுக்கு இந்தியா, தமிழ்நாடு, இந்தியா, உலகம் பூரா தென்னிந்தியாவை கூட பாராட்டுற அளவுக்கு இந்த சங்கம் வளர்ந்துருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், திரு காரைக்குடி நாராயணன் அவர்கள் சிறப்பு செய்வதில் சங்கம் எடுத்துக்கொண்ட செயற்குழு, சங்கம் தலைவர் எல்லாரும் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு மயிலைக்குமார் அவர்களுக்கு. நாம் நமது பொதுக்குழு நடைபெறவிருக்கிறது, அவருடைய வாழ்த்துறையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுக்குழுவுக்கு
உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கும் எனது அன்புக்கினிய நடிகர் சிவகுமார் அவர்களுக்கும் பாக்யராஜ் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள் சொன்னார்கள், இந்த காரைக்குடியார் வந்து காரைக்குடினாலே வந்து காரைக்குடிக்கு வந்து ஒரு பெரிய பெருமை இருக்குது. ஏன்னா காரைக்குடினால் அழகப்ப செட்டியாருடைய ஊர், வள்ளல் அழகப்ப செட்டியாருடைய ஊர். அந்த காரைக்குடியிலெல்லாம் சா கணேசன் கம்பன் பூர்வாடி கண்ணி தமிழ் வளர்த்த அந்த ஊர் காரைக்குடி தான். அதே மாதிரி காரைக்குடியிலே ராமசுப்பையா அப்படின்னு ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் இருந்தார். அவருடைய புதல்வர்கள் தான் எஸ்பி முத்துராமன் அவர்களும் சுபவி அவர்களும். இங்கே சொல்லும்போது காரைக்குடியார் வந்து ரொம்ப எளிமையானவர். நானும் எப்பவுமே எளிமையாக தான் இருப்பேன். அது மாதிரி காரைக்குடியார் வந்து அவருடைய ஆற்றலை 203 கதைகளை பதிவு பண்ணியிருக்கார் அப்படின்னா நாங்கள் இருக்கும்போதே பதிவு பண்ணார். அதுக்கு பின்னாலேயும் வந்து நிறைய பதிவு பண்ணியிருக்கார். ஆக இந்த சாதனை வந்து சாதாரணமான சாதனை இல்லை. இங்கே வந்து அவரை பற்றி நிறைய பேசலாம், பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நடிகர் சிவகுமார் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இன்னொரு இங்கே திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் வந்து இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு நான் ஒரு சின்ன ஆலோசனையோ வேண்டுதலோ நினைச்சு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு 70 படங்களுக்கு மேலே இயக்கிய ஒரு இயக்குனர் அப்படின்னா அது எஸ்பி முத்துராமன் அவர்கள் தான். அந்த முத்துராமன் அவர்களுக்கும் இந்த இயக்குனர் சங்கம் ஒரு பெரிய பாராட்டுதல் வாழ்த்துறை பாராட்டுதல் செய்கிறோம். அது வந்து கேட்டுக்கிறேன். இந்த காரைக்குடி அவர்களுடைய சாதனைகள் இன்னும் நிறைய அவர் கதை எழுதுவார். அவருக்கு என்னுடைய பணிவார்ந்த அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். 203 கதை எழுத வேண்டிய நிர்பந்தம் வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு கதையை ஒரு கதை ஒன்று எழுதி அது பதிவு கொடுத்துட்டார். 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை நான் தான் பஞ்சாயத்து பண்ணேன். அது யாருன்னா இவருடைய உயிருக்குள்ள நண்பர், நம்ம நண்பர் தர நாராயணன்னு அவர் தாராளமாக எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணி இப்படி ஹிட் ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா இவர் கதை அது. இது என் கதைக்கு வந்தது. உடனே ரெண்டு பேரையும் அந்த நண்பரை நான் சொல்ல வேண்டாம், நாராயணன் பேசி அந்த நண்பர்கிட்டையும் பேசி என்ன அப்படி அதே நம்ம நண்பர்கள் தான் அதனால் எடுத்துக்கிட்டேன்ட்டார். அப்படி ஒரு ஆள் இருந்தாலும் அது தப்பு. அதுக்குள்ளே ஒரு தொகையை கொடுக்கணும், ஒரு தொகையை வாங்கி கொடுத்தா ஒரு 15 மேலாச்சு. சுந்தரதான் அப்போ வந்து எழுத்தாளர் சங்க தலைவர். அவர் என்ன பண்ணார், என்னைய கேட்க அப்படி இந்த பஞ்சாயத்தில் பண்ணீங்க, உடனடியாக வந்து நீங்கள் அந்த பஞ்சாயத்துக்கு உள்ள கமிஷனர் சங்கத்துக்கு கொடுக்கணுட்டார். என் தலைமையிலேருந்து அதை கொடுக்கணுட்டா சரினு அவரே சமாதானப்படுத்தி அதை அவருக்கு கமிஷனை கொடுத்து சங்கத்தில் அதை பாஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் காது காதுமாக நடத்திட்டோம் நாங்கள், ஃப்ரெண்ட்லியாக நடத்துகிறோம், பெரிய பிரச்சனையாக வரக்கூடாது. இப்போ நினச்சிருப்பார். இதெல்லாம் 15 முன்னாடி இருந்தது. இந்த நண்பர்களுக்காக நம்ம தெய்வ தலைச்சனையெல்லாம் பார்க்க வேண்டிய இருக்குது. எதுக்கு இருக்கிறது சார் இப்போ கதைகளெல்லாம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நடந்த உண்மை இதுதான். ராத்திரி போல உட்காந்து தொழில் இதே தொழிலில் உட்காந்து இறங்கிட்டார். வாங்கினேன் எவந்திருந்தாலும் எனக்கு சங்கம் இருக்கட்டும் அதை வாங்கி கொடுங்க. இது இவரை பாதி நானும் பாதிக்கப்பட்டு வந்தேன். சுருக்கமாக சொல்லி முடிச்சிருக்கேன். எத்தனை கதை பதிவு கொடுத்துருக்கேன்னு உங்களுக்குலாம் தெரியும். அது அப்புறம் அட்வான்ஸ் அழகேசன் ஒருத்தர் இருந்தார். நான் அப்போ வெகுளி பண்ணுங்க படம் எழுதிக்கிட்டேன் 71. அவருக்கு ஏன் அட்வான்ஸ் அலகேஷன் பேர் வச்சாங்கன்னா
அவர் ரெண்டு கம்பெனியில் போய் இப்போ கதை எழுதுறாரு, அட்வான்ஸோட கம்பெனியை பிடிப்பார். அதுலேருந்து அவருக்கு அட்வான்ஸ் அலகேசன், அட்வான்ஸ் அலகேசன் பேர். என்ன ரொம்ப போச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு என்கிட்ட வந்தார். எனக்கும் தெரிஞ்சவர் தான். உடனே என்ன பண்ணேன், சரி என் கூட இது நான் எது விகலி பண்ண கதை காப்பி எடு தென 50 ரூபா வாங்கிட்டு போகிறேன். ரொம்ப கஷ்டத்தில் வறுமையில் இருந்தாங்க. சரி காப்பி எடுத்தார். படம் ஒரு பக்கம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கேன். காப்பி எடுத்துருந்தார், அவர் ஒரு காப்பி தனியாக எடுத்துக்கிட்டார். திடீர்னு ஆளை பார்த்த காணா. சரி வேற எங்க வேலை கிடைச்சு நினைச்சேன். சவுகார் தனிக்கிட்ட போய் 18,000 ரூபாய்க்கு வித்துட்டாரு. நான் விட்டுட்டேன். எனக்கு நீதி கடைக்கு நடந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ குமாருக்கு ஒரு பேசிட்டு வந்து நீதி கடைக்கு வாசிக்கும் போது இந்த கதையை தானே நேற்று சவுக்கார சேனைக்கு என்கிட்ட சொல்லிச்சு அப்படின்னு அங்கேயும் அவர் தான் பேசிக்கிட்டாரு. எப்படி நாம இங்கே 6 வண்டி எடுத்துருச்சுங்க அந்த மாதிரி ராத்திரி போல் கிருஷ்ணமூர்த்தி டைரக்ஷன் ஷாக் ஆகி போச்சு. அதே ஆள் காணாமல் போயிட்டாரா அப்படி நான் நினச்சேன். இதுக்கு முன்னாடி என்ன நினச்சிங்கன்னா, இதுக்கு முந்தின சம்பவம், இப்போ நான் சொல்கிற சம்பவத்துக்கெல்லாம் முன்னாடி அவர் ஒரு நாள் திடீர்னு கறிக்கிட்டவில் புது வேஷ்டி புது சட்டை கையில் ஒரு போதரை வாட்சலை கட்டி நேராக வந்தார். இப்போ நான் சொல்கிற சம்பவத்துக்கெல்லாம் முன்னாடி கலைஞர் சார் அப்படின்னா, என்ன ஏன் திடீர்னு மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கு, அவர் கதை வித்துட்டேனே உங்களை மகிழ்விக்கிறதுக்காக வந்தேன்னாரு. என்ன ஏன் சொல்லுங்க, கதை வித்துட்டேன் நல்ல அமௌண்ட்டு உங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தே வந்தேன்னாரு. இந்த சம்பவத்துக்குள்ள முன்னாடி இந்த சம்பவம் பரவாயில்லையா, கஷ்டப்படுறாலும் ஒரு கதை வித்துட்டேன்ட்டு இங்கே வாங்கிறது கூப்பிட்டு போய் பக்கத்தில் ஆந்திர ஹோட்டலில் பிரியாணி ஆர்டர் பண்ணார். எனக்கு வேயா சாப்பிட்டேன்னு, இல்லை இல்லை நீ சந்தோஷமாக சாப்பிட்டாத்தே நான் சந்தோஷப்பேன். ஓ மூளை ஓட்டோ என்னாரு, எதுக்கானே சாப்பிடுங்கண்ணே, மூளை சாப்பிட்டா மூளைக்கு நல்லதுண்ணே. ஏன் மூளையவே விற்று ஏன் மூளைக்கு எனக்கு இதெல்லாம் தெரியாது. இதுக்கப்புறம் தான் அது அப்போ ஓட்டு போயிட்டார். அதோட எங்கே ஆட்டினா அந்த கதை பேர் அவர் விற்றதுக்கு இந்த மேட்ரு தெரிஞ்ச உடனே தேவிகா தான் வெகலி பண்ண எடுத்தது. உடனே இந்த மாதிரி சம்பாஷணம் கேள்விப்பட்ட உடனே அந்த அம்மாவுக்கு சொல்லி, யார் சவுகார ஜனங்க சொல்லி இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னா, ஐயோ நானும் 6,000 ரூபாய் எடுத்துட்டேனே அப்படின்னு சொன்னவன் கிருஷ்ணமூர்த்தி டைரக்ஷன். அப்புறம் அவரை தேடினா ஊர்லேயே இல்லைங்க, இதுவரையிலே இல்லை. இது 90 நடந்தது. இப்படி நானும் பாதிக்கப்பட்டவன் என்ன செய்ய சொல்லுங்க, கஷ்டம்னு வந்தார். சோறு போட்டு கூட வச்சுருந்ததுக்கு சோற்றை தின்னுட்டு என்னைய மூளையை விற்று என் மூளைக்கே மூளை வாங்கி கொடுத்துரு. இது மாதிரி பதிச்சவர் தான் ஐயோ நம்ம நாராயணன் அவர். அந்த கோபத்தில் தான் என்ன வந்தாலும் சரி ராத்திரி போல உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்துருக்காரு. வேறு வேலைக்கு அவர் போகல, கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்காருங்க. அப்படி நாங்கள் ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டவங்க பக்கம் பக்கம் உட்காந்துருக்கோம். அவர் மேலும் மேலும் நல்லா இனிமேலும் கதை எழுதணும். இப்போ முக்கியமான விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம சங்கத்தில் திருட்டு கதை எழுதுனவங்களுக்கு நம்ம தலைவர் பாக்கியராஜை எப்படி பணத்தை வாங்கி கரெக்டாக கொடுத்தாரு உங்களுக்கெல்லாம் தெரியும். எல்லோரும் தெரிஞ்சு வச்சு நான் சொல்ல வேண்டாம். இப்போ நான் இவர் எப்படி இப்போ இவர் 203 கதை பதிவு பண்ணது போல நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். நான் ஒரு கதை கூட நான் இப்போ பதிவு பண்ணலை. நான் 40 வருஷமாக ஆயுள் மெம்பராக இருக்கேன். எனக்கு இப்போ ஒரு வேகம் வந்துச்சு, ஆஹா நம்மளும் கதை பண்ணணும். அதனால் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கதை நிறையா இருக்குது. கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் இருப்பீங்க, இருந்தாலும் பதிவு பண்ணுவீங்க. அதுக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு உயிர் வரும். இப்போ வந்துட்டு உயிர் வந்துச்சு இல்லை, பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அது மாதிரி நீங்கள் எழுந்தீங்கன்னா அதுக்கு அந்த கதைக்கு எப்போவாது ஒரு நீதி கிடைக்கும், நிதியும் கிடைக்கும். அதனால் எல்லாருமே மரியாதைக்கு மரியாதை செய்கிறார்கள் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள். சங்கத்தின் தலைவர் அவர்களே,
மேடையிலே இருக்கின்ற எழுத்துலக சிற்பிகளே, அரங்கத்தில் இருக்கின்ற ஆன்மர்களே, சார்ந்தார்களே, மீடியா நண்பர்களே, இயக்குனர் இமயத்தினுடைய முதல் சீடர், முதல் தரமான சீடர் நம்முடைய தலைவர் பாக்யராஜ் அவர்கள். அவர் வந்து கிராமத்து கதைகளை கவித்துவம் எடுப்பார். இவர் கிராமத்து கதாபாத்திரங்கள் ரத்தமும் சதையுமாக எடுத்து காட்டக்கூடியவர். ஒரு 10-15 ஆண்டுகள் இந்திய அளவிலே திரைக்கதை சக்கரவர்த்தியாக இருந்தவர் பாக்யராஜ் அவர்கள். அந்த இடத்துல யாருமே அடைக்க முடியல, இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல யாரும் அடைக்க முடியும். அப்படி திரைக்கதை சக்கரவர்த்தியாக இருந்த ஒருவர் 1984 இருந்து இப்போ ஒரு 40 ஆண்டுகள் 203 திரைக்கதைகளை எழுதி அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற காரைக்குடி நாராயணன் அவரை வாழ்த்துவது பாராட்டுவது சாரத் பூரணத்தோட விஷயம். காரைக்குடியாரும் நானும் சந்திக்கிறதுக்கு காரணமானது அவர் எழுதின அச்சாணி நாடகம். 1971 டிசம்பர் 18 அந்த அரங்கேற்றம் பண்ணோம். மேஞ்சர் காரைக்குடி நான் 3 பேர் சேவை காரணமானது அந்த அச்சாணி நாடகம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, நிறைய பேருக்கு தெரியாது, நான் வந்து மெட்ராஸுக்கு நடிகனாக ஆகணும் வரல, நான் சென்னை வந்தது உலகத்திலே பெரிய ஓவியராக வேண்டும் என்று நான் சென்னை வந்தேன். வந்து இந்தியா பூரா சுற்றி ஒரு 7 ஆண்டுகள் வந்து ஸ்பாட்லேயே வந்து தஞ்சாவூர் கோயில் காட்ட போகிறேன். தஞ்சாவூர் கோயில் வந்து 10 மணி நேரம் ரோட்டில் உட்காந்து வரைஞ்சிருக்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மங்கள் கூட அதே மாதிரி 10 மணி நேரம் வரைஞ்சிருக்கிறேன். திருவண்ணாமலை மலை மேலே உட்காந்து அதே மாதிரி 8 மணி நேரம் வரைஞ்சிருக்கேன். அந்த மாதிரி படம் வரைஞ்சுவேன். அதெல்லாம் வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிட்டானுங்க, இது வந்து 16-ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள், நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக பிறந்துட்டீங்க, 400 ஆண்டு லேட்டாக பிறந்துட்டீங்க, இது எடுபடாது, மாடநாட்டு வந்துச்சுட்டாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் சினிமாக்குள்ளே போனேன். சினிமாக்குள்ளே போனால் மூஞ்சி நல்லா இருக்குன்னு 33 பேர் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கடைசியில் முருகனாக எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நடிப்பனவும் உண்டான்னு கேட்டால் சுத்தமாக தெரியாதுங்க, நான் ப்ரெஷ்ஷு பெயிண்ட்டோடு வாழ்ந்தாள் அப்படின்னா, அந்த பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது சாரதா ஸ்டுடியோவில் போய் பாருங்க அப்படின்னாங்க. போனேன், கருப்பு மேக்கப்பில் அசோகன் கண்ணங்கரையன் நல்லா கழுகு விரி இறகு விரிச்ச மாதிரி நல்ல செஸ்டோடு உட்காந்து கருப்பு மேக்கப்பு இவ்வளோ பெரிய மீசை 2 அடி உயரத்துக்கு கிரீடத்தோட சூரபத்து உட்காந்துருக்கிறாரு. இந்த பக்கம் சிவாஜி வீரபாபு நிற்கிறாரு. முருகனா யார் அவன், அவனையா யார் என்று கேட்கிறாய், உன்னை ஒழிப்பதற்கன்றே உலகை தோன்றியவன், வேலோடு வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமர்களை விடுவிக்கப் போகிறவன், வேலன் வேதத்திற்கு சீரன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன், எத்தனை பேர்கள் அவனுக்கு, கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், குகன் என்பார், சண்முகன் என்பார், அருமுகன் என்பார், உன்னையும் விதைத்தவன், சூரனையும் விதைத்த சூரன் என்பார்னா, நீ யார், உனக்கும் அவனுக்கு வந்து சம்பந்தம் இருக்கு, சொல்லுக்கும் பொருளுக்கும் தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை 64 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதற்கும் உன்னை வழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன், அவனே வேலவன், அவன் அனுப்பிய தூதுவன் வீரபாகு தேவன். ஓ, வேலன் அனுப்பிய தூதுவனோ, தூதுவன் மட்டுமல்ல உனக்கு நன்மை எடுத்து ஓதுபவன். இதை பார், சிவனை தவிர இவர் யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றவன் நான், அதை அறிந்தாயா நீ, வரத்தை பெற்றவன் நடக்கும் தரத்திலே தாண்டி விட்டா என்றுதான் உன் சிரத்தை இருப்பதற்கு 12 கரத்தோடு 6 முகத்தை படைத்திருக்கிறான் பரமன், அதை அறிந்தாயா நீ, 6 முகன் 1000 முகன் படைத்தவனால் என்ன, இந்த சூரனை வெல்ல உலகில் எவனும் பிறக்கவும் இல்லை, நீ பிறக்க போவதும் இல்லை, உன்னால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியுமா, உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் உன் உடலை, அணிவேல் மாலையாய் குடலை, ஐயன் கட்டளை இடலை, அதனால் உன்னை தொடலை. நாங்கள் ஷூட்டிங் பார்த்தோன்னே அப்படியே ஊர் ஓடி போயிட்டான் தோணுச்சு, தெரியாதனமாக போய் நடிக்கிறது போனாங்க. அப்போ இப்படி மூஞ்சி வச்சுதான் ஏமாற்ற முடியாதுன்னு நாடகம் பண்ணால் முடியும் பண்ணு. 1967 MS பெருமாள் அம்மந்தாரி நாடகத்தை மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் அரங்கேற்றம் பண்ணேன். சொந்த நாடகம் போடலாம் அந்த காலத்தில் ஈஸி கிடையாது. மெட்ராஸில் வந்து நிறைய சவாக்கள் சான்ஸே கொடுக்க மாட்டானுங்க. தமிழ்நாடு பூரா போய் ஒரு 50 நாடகம் போடக்குள்ளே 2.5 வருஷம் ஆகி போச்சு. அப்போ மேஜர் சுந்தரராஜன் 1965 வந்து என் கூட வந்து மோட்டா சுந்தரம் பிள்ளையிலே எனக்கு அப்பா வேஷம் போட்டார். பான் ஃபாதர் கேட் சில பேர் எப்பவுமே பிறவையே அப்பா இருப்பாங்க, சிவாஜிக்கு அப்பாவா, எம்ஜிஆர் அப்பா, சிவகுமாருக்கு அப்பா நடிப்பார். அவர் அவருக்கு கூட நடிச்சிருக்காது படத்தான் டே என்னை குழந்தைன்னு கூப்பிடுவார். இருப்பார், நீ வந்து வைரமாக்கலாம் உன்னை நீயே பட்டத்திட்ட முடியாது, நீ வா வந்து சேர்ந்துக்கணும் சொல்லி 1971 போய் சேரும்போது தான் காரைக்குடியான் கதை வந்து எனக்கு கிடச்சிது. அது அச்சாணி நாடகம் பண்ணோம். நம்ப மாட்டேங்க, 120 சபா இருக்குது மயிலாப்பூர்லேயே. ராஜகோபால் எம்ஆர்கே வந்து அப்ரூவ் பண்ணி ஒரு நாடகம் அரங்கேற்றம் பண்ணால் நம்ம மட்டும் நைட்டுக்குள்ளே 120 சபா ஃபுல்லாகி போகும். 3 மாதத்தில் 100 நாடகம் பண்ண போட்டிருக்கோம்.
அப்படி 50 நாளைக்கு 100 போட்டு அச்சாணி 100 நாளம் போட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ள இன்னொரு 80 நாடகம் போட்டோம். இடையிலே இவர் சொந்த நாடகம் எழுதி கொடுத்து சொந்த நாடகத்தையும் 80 நாடகம் போயிடுச்சு. அதில் கூட ஏசி தில்லோசன் வந்து படமாக எடுத்தார். இப்படி ஆரம்பித்தவர் அப்போ திரும்ப படம் எடுக்கலான்னு வராரு. அந்த அச்சாணி அதுக்குள்ளேயே வந்து பிரேமேஸ்வரி ஹீரோ போட்டு மலையாளத்தில் எடுத்துகிறாங்க. அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ தமிழில் படம் பண்ணலாம் வராரு. அங்கே எங்கள் காலமாக எப்படி நினச்சிங்க, 4 லட்சம் ரூபா ஒரு படம் எடுக்கிறதுக்கு, நான் நடிக்கும் போது ஒரு படம் எடுக்கிறதுக்கு 250 ரூபா நெகட்டிவ் ரோல் வந்து வெறும் 250 ரூபா பிளாக் அண்ட் ஒயிட், 4 லட்சம் ரூபா படம் எடுக்கலாம். அப்போ அந்த இவருக்கு காரடிக்கலாம் ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் கிடைக்க மாட்டாங்க. செட்டியார் ஏகப்பட்ட ஆள் இருக்கிறாங்கல்ல, ஒரு ஃபைனான்ஸ் பண்ண வந்தாலும் சரி நேரம் படம். இளையராஜா அப்போ தான் அந்த அன்னக்கடை முடிஞ்சு 3வது படம். இளையராஜா வந்து ஒரு காலகட்டத்தில் இளையராஜா இசையில் அப்படின்னு போட்டு போயிட்டுனா டைரக்டர் யார், ஹீரோ யார், இப்போ டைட்டில் என்ன கவலையே படம் பட படம் பறந்துட்டு போகும். அப்படி காலகட்டத்தில் இருக்கும்போது இவர் 3வது படத்தில் இவர் புக் பண்ணுறாரு. போய் சாயந்தரம் இண்டி எடுக்கிற சந்தையில் போய் பார்த்தா அவர் மூலையில் உட்காந்துருக்கிறாரு. அண்ணன் பாஸ்கர் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. என்ன என் சம்பளம் கேட்டார், ஒரு 5000 ரூபா கொடுக்குறாரு. முடிவு பண்ணார் ஒரு 1000 ரூபா சேர்த்து கொடுங்கன்னு இளையராஜா கேட்டார். என்ன திடீர்னு இல்லை, பாஸ்கர் இருக்கிறான், அமர் இருக்கிறான், நான் 3 பேர் ஆள் 2 ரூபா எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நினச்சி பாருங்க, தமிழ்நாட்டில் ரூல் பண்ண இசையமைப்பாளர் 2 ரூபா போட்டு குடியாக போகுது. அதை அப்போ சொல்லிட்டு 6000 ரூபா போகணும்னு ஒரு பேண்டா ஏடுற தன்னால் ஏடுற சனிம்பாங்க. சென்டிமெண்டாக இல்லை, 8 குடும் 8 ரூபாய்க்கு வாங்கி. அப்போ ஸ்டுடியோ வசதியெல்லாம் கிடையாது ராஜாவுக்கு. ஏமா போய் அருணா ஸ்டுடியோவில் போய் ஒரு ஸ்டீரியோ ரெக்கார்டு பண்ண ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணால் 6 டேக்கு போயிட்டே இருக்கு. நீங்கள் முடிப்பான்னு தெரியல, ஃபைனான்ஸ் ஓடி போய்டும் இருந்தாலும் கொஞ்சம் அடங்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரசாத் ஸ்டுடியோ வந்து ராமநாதன் ரெக்கார்டிஸ்ட்டு அப்படி சொல்லி 1 ஹவர் பர்மிஷன் வாங்கி அந்த மாதாவன் கோவிலில் பாட்டெல்லாம் பாட வச்சு பண்ண மனுஷன். அதுக்கப்புறம் மீனாட்சி குங்குமம் எடுத்தார், அன்பா சங்கீதம் எடுத்தார், ஒரு கன்னட படம் எடுத்தார். 4 படத்தில் தவிச்சிட்டார். கடைசியில் 2 படம் உன்னிடம் மயங்கிறேன் ஒன்று நல்லது நடந்தே இருக்கு, 2 படத்தை குப்புறம் ஒன்றும் எழுந்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் பேனா பிடிச்சி எழுதிட்டே இருக்கிறார். அதாவதுங்க இந்த கலாசிரியருங்கிறது தயாரிப்பாளர் நிலைமை சினிமாவில் பார்த்தீங்கன்னா அது வங்காள விடிகூடா மாதிரி. வங்காள விடிகூட நீந்தி மூழ்க முடினே தவிர நீந்தி முடிச்சுமே யாரும் இல்லை. ஒரே உதாரணம் சொல்கிறேன், 1934 ஏவிஎம் சிட்டியார் படம் எடுக்கிறார், கல்கட்டாவில் எடுக்கிறார். 1934 அல்லி அர்ஜுனா, ரச்சனாவடி, நந்தகுமார் 3 படம் எடுக்கிற, 3 படம் சூப்பர் ஃப்ளாப்பு. ஏவிஎம் சிட்டியார் 3 படம் சூப்பர் ஃப்ளாப்பு. ஒன்று ஊருக்கு ஓட வேண்டியதே நான் இல்லை, அது ஏன் தப்பாக ஃப்ளாப்பாச்சு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இவரே கலெக்ட் பண்ணி பூக இல்லாசமாக படம் எடுக்கிறாரு செல்வ ஜூபிலி. அடுத்து 1945 அதே நந்தகுமார் அடிச்சிச்சு குட்டி பையன் டிஆர் மகானந்தி பெரியவன் ஆகிட்டான், அவன் வச்சு ஒரு படம் எடுக்கிறார் சீவட்டின்னு, அந்த படம் சூப்பர் கட்டு. அப்படி ஆரம்பித்து வெள்ளக்காரன் காலம் தேவகோட்டைக்கு ஷிஃப்ட் ஆகி 10th கோட்டை போட்டு அதுக்குள்ளே வந்து வேதாள உலகம் நாமர் ஒரு படம் எடுத்துட்டு 1948 மெட்ராஸ் வந்து இப்போ ஏபிஎம் சிவி சொல்கிறீங்களே, வெறும் 37500 ரூபா, வெறும் 37500 ரூபாய்க்கு அந்த இடத்த வாங்கி 8 ஃப்ளோர் போட்டு அப்புறம் வாழ்க்கை படம் வைஜனி மலம் அதிகம் கொடுத்துருந்தா அவர்லாம் அவன் கடைசி படம் டைரக்ட் பண்ண படம். அதுக்கப்புறம் பராசக்தி வருது, குலதெய்வம் வருது, பார்மகளி பாடுவது, பாகப்பிரமணி வருது, உயர்ந்த மந்திர் வருது, எம்ஜிஆர் வச்சு கரப்படம் எடுக்கிறாரு, ரஜினி வச்சு முரட்டு காலைகள் போக்கிராஜா எடுக்கிறாரு, சகல கலாவரம் பார்த்து அப்படியே எடுத்து சிவாஜி படம், ரஜினி சிவாஜி படம் கற்பனையே பண்ண முடியாது. சிவாஜி படம் எடுத்துட்டு 1000 பிரிண்ட் போட்டாங்களாம், கற்பனை படம் ஒரு படத்துக்கு 1000 பிரிண்ட் போட்டிருக்காங்க, 300 டிஜிட்டல் பிரிண்ட் போட்டாங்களாம், 1000 தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 73 வருஷம் 175 படம் எடுத்த ஏவிஎம் நிறுவனம், ஏவிஎம் செட்டியார், முருகன் சகோதரர்கிட்ட சரவணன் கடைசி ஆடு, அதுக்கப்புறம் குகன், அப்புறம் கடைசியில் குழந்தைகள் வந்து பேர குழந்தை படம் எடுத்துருக்கு. 4 தலைமுறையாகியும் அந்த 8 ஃப்ளோரை காணாமல் போய் வெறும் மாடி கட்டடம் ஆகி போச்சு. இது வந்து படம் எடுத்து முடித்து ஒருத்தர் கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சின்னு யாருமே கிடையாது. அப்படிங்கும்போது செட்டியார் இருந்த மொழிக்கு காரக்குடியும் சாதாரண ஆள் தானே, இருந்தாலும் விடாப்பிடியாக சொன்னால் விழிஞ்சு எழுந்தோன்னு ஒரு பேனாக பிடிச்சி ஒரு கதை எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு, அதுக்காக அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். இன்றைக்கி வந்து அவர் இத்தனையும் தாண்டி இத்தனை நீச்சலையும் தாண்டி 80 தாண்டிட்டார். 80 தாண்டினவருக்கு உங்கள் எல்லாரும் முன்னாடி வச்சு அவருக்கு சம்சாரத்துக்கு ஒரு மாலை போட்டு மரியாதை பண்ண நினைக்கிறேன். அம்மா ரெடியாக இருக்கீங்களாம்மா பண்ண மாதிரி கொண்டாரு. மரியாதைக்குரிய சம்மேளன தலைவர் திரு ஆர் கே செல்வமணி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆர்கேஎஸ் அவர்கள் முன்னிலையில், ஐயா முத்துலிங்கம் அவர்கள் முன்னிலையில் இந்த சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து நமது சங்கத்தின்
சவுத் இண்டியன் ஃபிலிம் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் என்ற ஸ்வான் என்ற முத்திரை பொறிக்கப்பட்ட ஒரு தங்க மோதிரத்தை நமது தலைவர் அவர்கள் மூத்த எழுத்தாளர் திரு காரைக்குடியார் அவர்களுக்கு அணிவிக்கிறார்கள். கதை எழுதிய கரங்களுக்கு கனையாழி என்ற இந்த நிகழ்ச்சி இனி வருங்காலத்தில் தொடரும். ஒவ்வொரு எழுத்தாளரும் சிறப்பிக்கப்படுவார்கள். நமது சங்கத்தின் மூலம் எழுத்தாளர்கள் தொடர்ந்து கௌரவப்படுத்தப்படுவார்கள். அடுத்ததாக 203 கதைகள் பதிவு செய்ததற்கு உரிய சான்றிதழை அனைத்து சிறப்பு விருந்தினர்கள், நமது மரியாதைக்குரிய உறுப்பினர்கள், நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கப்படுகிறது. இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் இயக்குனர் எழுத்தாளர் மனோஜ்குமார் சார் அவர்களையும், மரியாதைக்குரிய சித்ரா லட்சுமணன் சார் அவர்களையும், ராஜ்கபூர் சார், சரவண சுப்பையா, மரியாதைக்குரிய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கம், ஆரம்ப நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் யாரெல்லாம் அதுக்கு தலைமை பொறுப்புலேருந்து மற்ற பொறுப்புலேருந்து இவ்வளவோடு சிறப்பாக வளர்த்திட்டு வந்திருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சார்பாகவும் பொதுக்குழு நண்பர்கள் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எழுத்தாளர் இவ்வளவு கதைகள் எழுதியிருக்காரு அப்படிங்கும்போது அது சிறப்பு செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் பொதுக்குழு அன்னைக்கு இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் சுதந்திர தினம் அந்த நல்ல நாளில் இதை வச்சுக்கலான்னு சொல்லி செயற்குழுவில் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணி தான் இன்றைக்கி இந்த விழா சிறப்பான முறையில் நடந்திருக்கு. இதில் எல்லோரும் எல்லா விதத்துலேயும் உதவியாக இருந்தாங்க. இப்போ இந்த பதிவு பண்ணது கூட பேரரசு சிரமப்பட்டு பண்ணார். ரவிமரியா வாய்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க, நானும் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். கடைசியில் ஒரு தடவை கொடுக்க வேண்டிய வாய்ஸ் முன்னாலேயே வந்து சென்னெண்ணெய் இதெல்லாம் எடிட்டிங்கில் ஒருத்தர் கொடுத்துரு கடைசி இல்லாமல் நடந்ததுனால. ஆனால் எப்படி விழா சிறப்பான வந்துருச்சு. ஸோ கதை பதிவு பண்ண வேண்டியதை பற்றி கலைஞான சார் ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டார். என்னென்னா அவர் கதை ஏன் இத்தனை கதை எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வேறு அவர் பஞ்சாயத்து பண்ணார்னு சொன்னாங்கல்ல ஒரு கதை, காரைக்குடியாருக்காக கலைஞானனை பஞ்சாயத்து பேசி அப்புறம் பணம் வாங்கி கொடுத்தான்னு. அந்த கதையில் ஒரு இவர் கதை பேஸு, இது இல்லாமல் இன்னும் ரெண்டு பேருனுடைய சீனெல்லாம் அதில் வந்துடுச்சு. அப்புறம் எல்லாம் பேசிக்கிச்சு, எல்லாருமே வந்து ஆளுக்கு கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம்னு தயாரிப்பாளர் இருந்து கொடுக்க வேண்டி வந்துச்சு. அதில் கம்ப்ளைண்ட் பண்ணாத ஒரே ஆள் நான் தான், ஏன்னா ஏசின்னு நிறைய இருந்தது இல்லை. ஆனால் நான் சரி நம்ம ஃப்ரெண்டுங்கிறதுனால விட்டுட்டேன். அப்புறம் தூயம் வந்து சொல்கிறார், யோ நீ ஒரு ஆள் தயா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பா, எல்லோரும் கொடுத்துட்டாங்க ஐயா அப்படின்னாரு. இல்லைங்க எல்லோரும் வேண்டப்பட்டவனாக போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள் இந்த மாதிரி தான் சில நடக்கிறது உண்டு. இப்போ இங்கே நான் சிவகுமார் சார் பற்றி ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். என்னென்னா எல்லாருமே வந்து மார்க்கெட்டில் இருந்துட்டுருக்கிற நேரத்தில் வந்து அவருக்கும் கரெக்டாக டிவி சீரியல் அதெல்லாம் வந்து பிஸியாக இருந்துட்டுருக்கிற நேரத்தில் அவர் போதும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி விட்டார். பணம் வரும் இருந்தால் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடானா ஓய்வு எடுக்க போகிறாருன்னு இல்லை. அதுக்கப்புறம் தான் அடுத்த இன்னிங்ஸ் மாதிரி வந்து அவர் வந்து ராமாயணம் மகாபாரதம் அது இதுன்னு சொல்லிட்டு அதுகளை பூரா படிச்சுக்கிட்டு அதை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான்ஸ்டாப்பாக வந்து அவர் வந்து உன்னியாசம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு எவ்வளோ சேர்த்து எடுத்து அவர் படிச்சிருப்பார், எவ்வளோ விஷயங்கள் சேகரிச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கும்போது அவர் எனக்கு ரொம்ப
ஆச்சரியமாக இருக்கு. ஸோ அவர் இவங்கெல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லை, கலைஞான சாருக்கு இப்போ கூட அவருடைய பிறந்தநாள்னு சொன்னோன்னா உடனே சிவகுமார் சார் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் எல்லாம் செஞ்சு அவர் அந்த அளவுக்கு கௌரவப்படுத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி கலைஞான சார் பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இந்த திரிசக்தி இருக்கிறதுல இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள், ஏன்னா ஆரம்பத்திலேருந்து வந்து இதில் வந்து இந்த சங்கத்துக்காக இது பண்ணவங்க அப்படின்னு. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் யார் செஞ்சாலும் அது வந்து எப்போ இருந்தாலும் அது வந்து அடையாளம் காணப்பட்டு எல்லோராலையும் பேசப்படும். ஸோ கலைஞான சார் எல்லாம் சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி என்னென்ன அவர் ஒரு வேடு சொன்னார், வழக்கையும் மறந்து வழக்கத்தையும் மறந்து அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் வழக்கையும் மறந்துட்டோம் வேறு எல்லாத்தையும் மறந்துட்டு தான், ஏன்னா இவருக்கு செய்ய வேண்டிய கடமை எழுத்தாளர் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இவருக்கு செய்ய வேண்டியது செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி செயல்குள்ள வந்து பேசிட்டோம். அதனால் மற்ற விஷயங்கள் எதுவுமே இது வரைக்கும் அவர்கிட்ட நானும் பேசலை, எதுவுமே சொல்லலை. என்னென்னா இவருக்கு செய்ய வேண்டியது வந்து ஒரு சிறப்புங்கிறது, எல்லாருமா சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறதுனால அதை வந்து இன்றைக்கி நான் கொஞ்சம் ஒரு பதஸ்டம் இருந்துகிட்டே இருந்தது, என்ன எதாவது தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமா ரொம்ப அவங்கவுங்க அவங்கவுங்க அவங்களுடைய பாட்டு எவ்வளோ தூரம் பங்கெடுத்துக்கணுமோ எல்லாம் எடுத்து சிறப்பான முறையில் அவங்கனால செய்ய முடிஞ்சு எல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. கடைசி நேரத்தில் அவர் சிவகுமார் சார் அவங்க துணைவியாரையும் வர சொல்லி அவங்க வந்து சொல்லுவார், காலையில் 4:30 ஒரு காஃபி போட்டு கொடுத்து உடனே பேனை வந்து ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அவர் வந்து அவர் நினைக்கும் போது பெருமையாக இருக்குது, அதே நேரத்தில் பொறாமையாகவும் இருக்குது. அன்றைக்கி இவ்வளோ கதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 50 கதை எழுதுறது 60 கதை எழுதுறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் 203 கதையை வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பார் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப அது. இதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டை யார் உடைக்க போகிறாங்க என்னன்னு தெரியல, ஆனால் இது வரைக்கும் உடைக்க முடியாத அளவுக்கு ஒரு ரெக்கார்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அன்றைக்கி நான் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அச்சாணி வரைக்கும் தான் வர முடிஞ்சது, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து யார் யார்கிட்டெல்லாம் இருந்து எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்து எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொன்று அந்த சொல்லுவாங்கள பாட்டு எழுதுறதுக்காகன்னு சொல்லி வந்துட்டு கவிஞர் கண்ணதாசன் சார் அவர் வந்து பாட்டு நடத்தினால பாட்டு எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி புறப்பட்டு வந்துட்டு கடைசியில் அங்கேருந்து அப்படியே டைவர்ஷன் மாறி அதுக்கப்புறமா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து அதுக்கப்புறம் நாடகம் எழுத ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து கதை வசனம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே அவர் நினச்சிட்டு வந்தது. ஒன்று பாட்டு எழுதணும்னு நினச்சிட்டு வந்தார், ஆனால் இப்போ அவங்க சொன்ன பாட்டுகள்லாம் பாருங்கள் அதுவும் வந்து ரெக்கார்டான பாட்டுகளாக இருக்குது. எல்லாமே வந்து ஒரு பெரிய எத்தனை வருஷம் ஆனாலும் அது கேட்கும்போதெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பாட்டுகளும் எழுதியிருக்காரு. ஸோ சங்கத்து சார்பாக சங்கத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்கள் சார்பாக நம்ம மூத்த உறுப்பினர் அவர் 203 கதைகள் இருந்துக்கு அவருக்கு சிறப்பு செய்யணும்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து ஆசைப்பட்டோம், அது நல்லபடியாக செஞ்சிட்டோம். அதனால் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இதில் பங்கெடுத்துட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். தலைவர் முன்னிலையில் நம்ம தலைவர்களுடன் இருக்கிறார்கள். நமது தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கமும் சம்மேளனமும் இணைந்து இந்த சிறப்பை செய்கிறது. தலைவர் அவர்கள் நமது சம்மேளன தலைவருக்கு சிறப்பு செய்கிறார்கள். ஓரிரு வார்த்தைகள் நமது சம்மேளன தலைவர் அவர்கள் வாழ்த்தி பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது பொதுக்குழு, நமது பொதுக்குழு ஆரம்பித்து வைப்பது போல் சம்மேளன தலைவர் அவர்கள் உரையாற்றுவார்கள். வணக்கம். பொதுக்குழுல வந்து ஒரு 40 பேர் இருப்போம் சார். உங்கள் தயவால் தான் இன்றைக்கி நிறைய அரங்கு நிறைந்த பொதுக்குழுவாக இருக்கு. உங்களுக்கு எங்களுக்கு நன்றி. அதாவது வந்து 203 நாட் அவுட், டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கீங்க நீங்கள். ஒரு ரன் அடிக்கிறதுக்கு எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் 203 ரன் அடிச்சிருக்கீங்க நீங்கள். அது உண்மையில் பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கதையை தயாரிப்பாளர் ஓகே பண்ணி நான் அவருக்கு மறுபடியும் ஓகே பண்ணி சொல்கிறது எனக்கு 1 வருஷம் ஆச்சு, ஒன்று என்னால் பண்ண முடியல.
யோசிச்சுட்டே இருக்கேன். இது கூட ரவி மரியா லேக தலிகாலெல்லாம் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி கூட அந்த கதையை என்னால் முடிய முடியல. ஒரே ஒரு கதையை ஒரு வருஷம் ஆச்சு. ஆனால் நீங்கள் வந்து 203 கதையை பண்ணியிருக்கீங்கன்னா உண்மையில மிகப்பெரிய சாதனை தான். அது போல் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்கும் போதும் நீங்கள் ரொம்ப அழகாக தான் இருந்திருக்கீங்க. நடிகனாக வந்திருந்தால் நீங்கள் இன்னும் சூப்பர் ஸ்டாராக இல்லையா இல்லையா? அப்படிதான் கொஞ்சம் தெரியுதா, கொஞ்சம் சின்னதாக ரொம்ப பயங்கர அழகாக இருந்திருக்கார், ஸ்மார்ட்டாக இருந்திருக்காரு, ஆளுமையாக இருந்திருக்காரு. அதான் சொல்கிறேன். அதனால் மிகவும் அழகாக அது இல்லாம அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உதிரம்னா அந்த மொத்த கதையும் நான் இதுவரை கதையை பதிவு பண்ணல. ஆனால் 203 கதை எழுதுனது மட்டும் இல்லாமல் அந்த கதையை வந்து நம்ம எழுத்தாளர் சங்கத்தில் வந்து முறையாக பதிவு பண்ணி மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கார். அந்த வகையில் கூட எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக வந்து நான் காரைக்குடி சாருக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிக்கப்படுறேன். வாழ்த்து தெரிவிக்கிற அளவுக்கு எனக்கு வயசெல்லாம் இருந்தாலும் 203 டபுள் செஞ்சுரி அடித்த மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயராக அவர் எங்களுக்கு தெரிகிறாரு. அந்த வகையில் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் சார்பிலும் தமிழகத்தின் சார்பிலும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பிலும் 203 கதைகளை பதிவு செய்த திரு காரைக்குடி நாராயணன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.